இந்த நாள் முதலாக இனி வரக்கூடிய நாட்கள் என்னுடைய எதிர்காலம், என் குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒவ்வொன்றுமே அழகானதாக இருக்க வேண்டும், நன்மையானதாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இந்த விருப்பமானது நமக்காக கற்பிக்கப்படுகின்றது, நமக்காக அறிவிக்கப்படுகின்றது. நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அழகானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கின்றது. இந்த அழகையும் சிறப்பையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அம்சமாக நாம் கருதுகின்றோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையாக, வாழ்க்கையின் அடிப்படை தேவையாக நாம் கருதுகின்றோம். நன்மைகள் எனக்கு வேண்டும். நன்மை என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? நன்மை வேண்டும் என்று விரும்புகின்றோம், நன்மை என்ன என்று தெரியாது. ஆனால் விரும்ப செய்தது யார்? தீமை என்ன என்பது தெரியும், ஆனாலும் அந்த தீமைகள் எனக்கு வேண்டாம். அப்படியென்றால் நன்மைகள் வேண்டும். எந்த இடத்தில் என்னுடைய நன்மைகள் தவறுகின்றதோ அந்த இடத்தில் நான் தீமையை உணர்கின்றேன். எந்த இடத்தில் எனக்கு சுகம் தவறுகின்றதோ அந்த இடத்தில் நான் சுகவீனத்தை நான் உணர்கின்றேன். இரண்டு விதங்களாக நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்மை அறியாமல். இதை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் யார் நம்மை படைத்தானோ அவனை தவிர இல்லை. நான் எப்படி படைக்கப்பட்டேன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது, அதை நான் புறக்கணிக்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை புறக்கணித்து வாழும் பொழுது அவ்வளவும் நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்காக நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒன்றை தவிர நமக்கு கிடையாது. அங்கு நாம் தவறுகின்றோம். இறைவனிடமிருந்து அவ்வளவு முழுமை பெற்ற ஞானங்களோடு ஒரு படைப்பாக, குழந்தையாக நான் அமைக்கும் பொழுது என்னுடைய ஞானங்களின் காரணமாக குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் என் இறைவன் ஒருவனை தவிர என்னை பாதுகாப்பவன் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் என்னை பாதுகாக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்னை வளர்க்கும் விதமும் தெரியாது. எனக்காக என் இறைவன் பாலூட்டினான். அதனையும் தாய் தான் பாலூட்டுவதாக, தான் வளர்ப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். அங்கும் நாம் நன்மைகளுக்கான பாதையை தவறிடுகின்றோம். என்னுடைய உள்ளம் எனக்கு அறிவிக்கக்கூடிய பசி உணர்வு குழந்தையாக இருக்கும் பொழுது நான் சப்தமிடுகின்றேன். அந்த சப்தம் என் தாயுடைய மார்பகத்தை இயக்குகிறது, பாலை கொண்டு வருகிறது. என்னுடைய பாஷை தாயின் மார்பகத்திற்கு தெரிகின்றது, தாய்க்கு தெரியாது. எங்கிருந்து பால் வருகின்றது என்பதை அந்த தாய் கவனித்திருக்க வேண்டும். என் குழந்தை கொஞ்சம் சப்தமிட அடுத்த நொடிப்பொழுது அந்த மார்பகம் இயங்குகிறது என்றால் எனக்கும் அந்த மார்பகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. என் இறைவன் என்னுடைய குடும்பத்திற்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றான். அதனை நான் கவனிக்க தவறுகின்றேன். அனைத்து நன்மைகளும் என் இறைவனிடமிருந்து. உயிரோட்டம் கொடுக்கப்படுகின்றது முதல் முறையாக குழந்தைக்கு. அந்த சப்தத்தோடு அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கின்றது. அது அழுகை சத்தம் இல்லை, இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு அவர்களுக்காக கற்பிக்கப்படக்கூடிய அந்த கற்பித்தலுடைய ஆமோதித்தல் சப்தமாக வருகின்றது. இறைவனுக்கு நான் கடன்பட்டேன் என்ற அந்த ஆமோதித்தல் சப்தமாக வருகின்றது. அந்த ஆமோதித்தல் என்ற அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் அகிலங்களில் பிரதிபலிக்கின்றது. இந்த குழந்தைக்காக வானங்களும் பூமியும் இயங்க வேண்டும். இந்த குழந்தையினுடைய ஒரு சப்தத்திற்கு இறந்து கிடக்கூடிய தாயினுடைய மார்பகம் உயிர் பெற வேண்டும். அந்த ஞானங்களோடு நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன்.
எப்பொழுது நான் குழந்தையாக இருக்கும்பொழுது அந்த ஞானங்கள் இல்லையோ, பின்னர் அந்த அழுகை சப்தத்திற்கு தாயினுடைய மார்பகம் அவ்வளவாக சுரக்காது. குழந்தைக்கு பால் இல்லை, தாயிடம் பால் இல்லை என்று கூறும்பொழுது அந்த குழந்தையுடைய சப்தத்திற்கு வானங்களும் பூமியும் அடிபணியவில்லை, தாயின் மார்பகம் அங்கு உயிர் பெறவில்லை. நாம் பயப்பட வேண்டும். குழந்தை பிறந்துவிட்டால் போதும் என்று எண்ணுகின்றோமே, அந்த குழந்தை பிரசவிப்பதற்கு முன்பாக நாம் பயப்படுகின்றோம், உள்ளச்சம் கொள்கின்றோம். அந்த குழந்தை பிறந்த பின்னர் அதற்கு உயிர் மூச்சு வேண்டும், அழ வேண்டும், சப்தமிட வேண்டும் என்ற உள்ளட்சமும் இருக்கின்றது. அதன் பிறகு பால் சுரக்க வேண்டும் என்ற உள்ளட்சம் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான தாய்மார்களுக்கு அந்த உள்ளட்சம் இல்லை. குழந்தைக்கு பால் இல்லை என்றால் ஃபார்முலா பால் இருக்கின்றது, கொடுத்துக்கொள்ளலாம். டாக்டர்கள் பலவிதமான பரிந்துரைகளை செய்கின்றார்கள், அவற்றையும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று மனிதர்கள் மீது, மனிதர்களுடைய அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளின் மீது, தாங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பால் பவுடர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்றது. அங்குதான் நாம் முதலாவதாக தாயும் தந்தையும் தவறுகின்றது. அந்த தவறில்தான் நம்முடைய வாழ்க்கை ஆழமாகிறது. பால் இல்லை என்று தெரியும் பொழுதே இறைவனிடம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தங்களுக்கு பவுடர் பால் இருக்கின்றது, அது சிறந்தது என்று எண்ணுகின்றார்கள். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போன்று எப்பொழுது குழந்தையுடைய சப்தத்திற்கு தாயினுடைய மார்க்கம் இயங்கவில்லையோ, அப்பொழுதே இறைவனுடைய அந்த ஞானங்கள் அந்த குழந்தையிடம் பறிபோய்விட்டன என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது பயப்பட வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதுக்கும் பயப்பட வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் எனக்கு என்னுடைய தேவைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் எனக்காக படைக்கப்பட இருக்கின்றன. என் தேவைகளில் என்னுடைய இறைவன் ஒருவனை தேவையில் கதியில்லை என்ற எண்ணம் ஏற்படும் வரையில் என்னுடைய தேவைகள் நிறைவேறாது. வானங்களிலும் பூமியிலும் என்னுடைய ஆட்சி அதிகாரம், என் தேவைகளுக்கான ஒரு கட்டளை என்னிடமிருந்து ஒரு எண்ணமாக விருப்பமாக வெளிவரும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிப்பணிய வேண்டும். இதனை நாம் இன்று தெளிவாக உணர வேண்டும். வானங்களிலும் பூமியிலும் எனக்காக படைக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நான் வாழ வேண்டும். எனக்கு அடிபணிய வேண்டும். என்னுடைய நேரம் எனக்கு நன்றாக இருக்க வேண்டும். அந்த நேரம் என்ற வார்த்தை உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கும் பொழுது, பலரும் நம்மை பார்த்து பரிதாபப்படும் பொழுது, நான் என் நேரம் சரியில்லையே என்று கூறுவேன். காலம் மாறும் என்ற ஒரு எண்ணமும் இறைவன் அறிவிக்கின்றான். காலத்திற்காக நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களா? நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு நேரம் சரியில்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள், காலம் மாறும். இந்த இரண்டையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கின்றோமா? கஷ்டங்கள் இருக்கும் பொழுது புலம்புறமே செய்கிறது. இந்த நேரமும் காலமும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் வெறும் பேச்சுக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனை உணர்ந்து நாம் அந்த பொழுதே கடைபிடிப்பதில்லை. இந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் இறைவனுக்காக பொறுமையை கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து தருகின்றோம். நேரம் என்பது பகல் நேரம், இரவு நேரம். எனக்கு நேரம் சரியில்லை என்று இருக்கும் பொழுது பகலும் இரவும் எனக்கு சீராக அமையவில்லை, என் தேவைகளுக்கு ஒத்து வரவில்லை. சூரியனும் சந்திரனும் இரவையும் பகலையும் நமக்கு கொண்டு வருகின்றன. உலகம் எனக்காக சுழண்டு கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் இப்பொழுது 7:30 ஒரே நேரம். சிலருக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது, சிலருக்கு நேரம் நன்றாக இல்லை. அப்படி என்றால் இது நேரமில்லை. இரவும் பகலும் சுழண்டு கொண்டிருக்கின்றன, அது நேரமில்லை. அவற்றை
உங்களுக்காக தனித்தனியே முறையே இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம். என்னுடைய நேரம் நன்றாக இல்லை, உங்களுடைய நன்றாக இருக்கின்றது. ஒரே நேரம் தான், காலை 7:30 மணி. அப்படியென்றால் இந்த வானங்களும் பூமியும் இந்த பகலும் இரவும் நாம் கணக்கிடக்கூடிய இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் எதுவும் உங்களுடைய நேரத்திற்கும் இறைவன் அமைத்துக்கூடிய நேரத்திற்கும் காலத்திற்கும் எந்த வகையிலும் பொருத்தமில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறையே இரவும் பகலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உலகம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது. அந்த உலகத்தில் நீங்கள் ஒரு தனி மனிதனாக படைக்கப்படுகின்றீர்கள். அடுத்தவருடைய உலகம் தனியானது, அடுத்தவருடைய உலகம் தனியானது. அவரவருக்கு அவருடைய பிரச்சனைகள், எனக்கு என்னுடைய பிரச்சனை. என் நேரம் என்னுடைய காலம் என் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொருவருடைய நேரமும் அவர்களுடைய காலமும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். யாருக்கு இப்பொழுது ஒரு துன்பம் இருக்கிறதோ அவங்களுடைய காலம் மாறும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமைக்கு நிகராக காலத்தை வெல்பவர்கள் யாரும் இல்லை. இதனையும் நாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கின்றோம். பொறுமையுடையோர் பூமியின் மீது அதிகாரம் பெற்றவர்கள். பொறுத்தால் பூமி ஆழ்வார். இவையெல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்த வாக்குகள். நாம் அவற்றை வீணாக ஒரு பேச்சுக்காக, பேச்சுடைய சாமர்த்தியமும் சாதுரியமும் எனக்கு இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக மனப்பாடம் செய்து கொண்டு ஒப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பல சமயங்கள் தத்துவங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அழகான உண்மையான செய்தியை எப்பொழுது நாம் வாழாமல் பிறருக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அது தத்துவம். அழகாக இருக்கிறது, ஆனால் வேலைக்காகாது. யார் அதனை உணர்ந்து செயல்படுகின்றார்களோ அவர்களிடமிருந்து உள்ள ஒரு வார்த்தை, அந்த தத்துவம் உண்மை, இறைவனுடைய வாக்குகளாக மாறுகின்றன. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது பயபக்தியை கொண்டும் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அந்த பயபக்தியை கொண்டே உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது நாம் அறிய வேண்டியது, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு ஒரு சுகமான செய்தியை அறிவிக்கும் பொழுது, நான் விருப்பம் கொள்ளும் பொழுது பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை எனக்கு தெரிந்த ஒரு வழிமுறையில், எனக்கு தெரிந்த ஒரு சுகத்தை, உலகத்தின் சுகப்பொருளில் சிலவற்றை வைத்துக்கொண்டு நான் எவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ இப்பொழுது அந்த வாழ்க்கையைத்தான் இறைவன் அறிவிக்கின்றான் என நினைக்கின்றிருக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பொழுதும் புதிய படைப்பாக உரு மாற்றிக்கொண்டிருக்கின்றான். குழந்தையாக பிறந்த போது உள்ள முகம் எனக்கு இப்பொழுது கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய மகம் இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த முகம் இருக்காது. அகத்தினுடைய அழகுதான் முகத்தில் பிரதிபலிக்கின்றது. அந்த அகத்தை நீங்கள் தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விருப்பமும் உங்களுக்காக அறிவிக்கப்படும் பொழுது நீங்கள் துன்பமே இல்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று அறிவிக்கின்றான். பிறருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அவர்களுக்கும் அதனை முன்னுதாரணமாக நிகழ்த்தி காட்டுங்கள். அவர்கள் நம்பிக்கையாளர்களாக வளரும் விதமாக அவர்கள் முன்பாக நீங்கள் இறைவனுடைய பேரருளை கொண்டு வாழுங்கள் என்று இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். இதனை நாம் ஏற்றுக்கொள்வோமா? நாம் நமக்காக வாழ்கின்றோம், பிறருக்காக உதாரணங்களாக வாழ்கின்றோம், நன்மையை கொண்டு வாழ்கின்றோம். இந்த நன்மை பயபக்தியின் அடிப்படையில் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விருப்பத்தையும் நான் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நிறைவேற்றி கொண்டே ஆக வேண்டும். இந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான காலம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விருப்பம் இன்று உங்களை ஆசையாக மாற வேண்டாம், அது இனிதான் படைக்கப்பட இருக்கின்றது. அந்த விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். இறைவன் கூறுகின்றான், என்னிடமிருந்து உங்களுக்கு அருளாக அது விருப்பங்களாக அமைந்திருக்கின்றன. பொருள்களாக ஆசைப்பட்டு அதை சென்றடையக்கூடிய உங்களுடைய அறிவின் பாதையில் அவை அமைக்கப்படவில்லை. என்னிடம் நீங்கள் திரும்புவதென்றால் நான் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய அந்த அழகான செய்தியை பொருள் அடிப்படையில் கிடையாது, அருளாக இருக்கின்றது. நான் அருளாளன், பொருளாளன் இல்லை. நீங்கள் பொருளை தேடிச் செல்கின்றீர்கள்,
நான் அருளை உங்களுக்கு வழங்கு போனாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அருளை எடுத்துக் கொள்ளுங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை, காலமும் நேரமும் உங்களுக்கு அடிமை, இரவும் பகலும் உங்களை சுற்றி வருகின்றது, அவை உங்களுக்கு அடிமை. நீங்கள் அவற்றில் நீங்கள் அடைய வேண்டாம். உங்களுடைய சுகப்பொருட்களை தேடி, அந்த சுகப்பொருள்கள் எந்த ஒன்றிலும் நீங்கள் கண்டுபிடித்தது தான், நான் உருவாக்கியது. நீங்கள் எந்த வகையில் கண்டுபிடிக்கின்றீர்களோ ஒவ்வொரு பொருளாக இந்த உலகத்தில், அவை ஒவ்வொன்றுமே உயிரோட்டம் அற்றவை ஜடங்கள், உங்களுக்கு பாரமானவை என்று அறிந்து கொள்ளுங்கள். பயபக்தியோடு வாழும் காலங்கள் தான், ஒவ்வொரு இறந்தவற்றிலிருந்தும் நான் உங்களுக்காக உயிரை படைக்கின்றேன். ஜடமாக வெளியே வருகின்றீர்கள், உயிரோட்டம் நான் அளிக்கின்றேன். முதல் மூச்சு, அந்த உயிரோட்டத்தோடு நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் உயிரை படைக்கவில்லை, நீங்கள் உயிரை கொடுக்கவில்லை, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் பெற்றெடுத்தீர்கள். இறைவனுடைய பெரும் பேராக பெற்றீர்கள் பெற்றோர்கள். அதனை நான் பெற்றுக்கொண்டேன், எனவே நீங்கள் பெற்றோர்கள். நான் பெற்றேன், நான் பெற்றேன் என்று கூறும்பொழுதெல்லாம், என்னை குழந்தை என்று கூறும்பொழுதெல்லாம், அந்த குழந்தையுடைய ஞானங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களை அந்த குழந்தை பாதுகாப்பாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் அதை எடுத்துக்கொள்ளும். இறைவனுடைய உணர்வு அற்றுப்போகும். நாம் நமக்கே இயலாதவர்கள் என்று தெரிந்த பெற்றனர். இந்த குழந்தைகளை என்னை நாடி வளருங்கள் என்று அவர்களுக்கு நான் என்னுடைய நெருக்கத்தையும் நான் பெற்றேன் என்ற அந்த அரவணைப்பையும் பாசத்தையும் அதிகமாக ஊட்டும் பொழுது, அந்த குழந்தைகள் இறைவனுடைய பாதை விட்டும் படித்தபடி உங்களுடைய பாதைகளுக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய காலமும் நேரமும் மூடப்பட்டுவிட்டன. உருவாக இருக்கக்கூடிய புதிதாக ஒவ்வொரு நாளும் உருவாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நெருக்கத்தின் காரணமாகவும், இறைவனுடைய அந்த ஒரு தேவையை நீக்கி நீங்கள்தான் அவர்களுக்கான உண்மையான வழிகாட்டிகள், பாதுகாப்பாளர்கள், உணவளிப்பவர்கள், உதவியாளர்கள் என்றெல்லாம் கற்பிக்கப்படும் பொழுது, நாம் அந்த குழந்தையை நம்முடைய கதிக்கு மாற்றிவிடுகின்றோம். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடமிருந்து சோதனைகளுக்கு மேல் சோதனை வருகின்றன. நீங்கள் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடிகிறதா என்று பாருங்கள் என்று. அகால வேலைகளில் இறைவனே என்று திரும்புவீர்கள், பெரும் துக்கத்தோடும் திரும்புவீர்கள். அன்று உங்களுடைய நிலைமையை மாற்றி அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுப்பவன் உங்களுடைய இறைவன் தான். நான் போய்விட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றுவது யார் என்ற எண்ணம் இருக்கும் வரையில் நாமும் பாழாகிவிட்டோம், குழந்தையும் அந்த கதியை கொண்டு வந்துவிட்டோம். அது ஒரு சனப்பொழுது இருக்கும், நான் என்னுடைய நோய்வாய்ப்படும் பொழுது. ஆனால் அது நீங்கும் பொழுது அந்த கவலையை நீக்கி உங்களை இறைவன் வாழ வைக்கின்றான். இப்பொழுதாவது கவலை நீக்கப்பட்ட நேரத்தில், எந்த நேரமும் இதற்கு முன்பாக ஒரு சோதனை காலம் வந்து நான் போய்விட்டால் என்னுடைய இந்த பலகீனமான சந்ததியை காப்பாற்றுவது யார் என்ற அந்த ஒரு கவலையை உங்களுக்கு இறைவன் அறிவித்தானே, அதை நினைவில் கொள்ளுங்கள். பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். எந்த அளவுக்கு பயபக்தியோடு சத்தியத்தை நாடி, இறைவன் ஒருவன் தான் எங்களுடைய பாதுகாவலன், அவன்தான் எங்களுக்கு உணவளிப்பவனும், முதல் முறையாக உயிருட்டியவனும் அவன்தான் என்ற எண்ணத்தை எவ்வளவு நாம் நம்முடைய நெஞ்சத்தோடு கலந்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பயபக்தி நமக்கு இருக்கும். அந்த பயபக்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு அழகான ஒரு பிடிமானம், உங்களுக்கான உறுதியான அடிப்படை அமைப்பு உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் அமைகின்றது. கவலை என்ற அந்த ஒன்று நீக்கப்பட்டு உள்ளச்சத்தின் காரணமாக அந்த உள்ளச்சம் உங்களுக்கு ஒரு அழகான பிடிமானமாக இருக்கும். நிச்சயமாக நான் என்னுடைய காரியங்களில் நிறைவாக இருப்பவன், என்னுடைய காரியங்களில் நிறைவேற்றுபவன், நிறைவாக்கி தருபவன், நான் இதில் எந்த விதமான முயற்சியும் செய்து அடையப்போவன் இல்லை, அடைந்தவனும் இல்லை. நான் சம்பாதித்ததெல்லாம் கேடுகள் தான். கேடுகள் வந்தபோதெல்லாம் இறைவனை என்னை காப்பாற்றி என்றுதான் திரும்பினேன் தவிர, நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்ற நம்பிக்கையை இறைவன் நீக்கி நானும் அதை இழந்த நிலையில் மீண்டும் என்னை உயிர்ப்பிக்கின்றான். அந்த உயிரோட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பெரும் துன்பங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து அந்த நேரத்தில் இறைவனே என்று அழைக்கின்றோம். அந்த அழைப்பை செவியேற்று நமக்கு சுகத்தை கொடுக்க இன்றளவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையின் மீது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு சிறிய சோதனை காலம், அந்த சோதனையில் நமக்கு உள்ளட்சம் ஏற்படுகின்றது. அந்த உள்ளட்சம்தான் பிரார்த்தனை.
எது வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றானோ அது என் கையில் இல்லை. இனியும் நான் என்னுடைய நோயிலிருந்து விடுதலை அடைந்து சுகம் பெற வேண்டும், நான் இறந்தவனாக ஆகிவிடக்கூடாது. பயத்தோடு அந்த விருப்பத்தை நான் மேற்கொள்கின்றேன், நான் இறந்துவிடக்கூடாது, வாழ வேண்டும். காலம் எனக்காக பல காரியங்கள் இருக்கின்றன, என் குடும்பம் சம்பந்தமாக பல விஷயங்கள் இருக்கின்றன, அவர்களை நான் கைவிட்டுவிட வேண்டாம். இதுவரை எல்லாமே என்னுடைய கவலைகள் இன்றளவும் இருக்கின்றன. இந்த நேரத்திலும் நமக்கு எது வேண்டாலும் ஏற்படலாம், ஆனாலும் நாம் அதனை புறக்கணித்தவர்களாக அலட்சியம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி மறந்தவர்களாக இன்றைக்கு உட்கார்ந்துருக்கோன்னு சொன்னால், பல சூழ்நிலைகள் நம்மை நாம் இழந்துவிடுவோம் என்ற அந்த சூழ்நிலையில் பல தருணங்கள் பல சமயங்கள் நாம் உட்படுத்தப்பட்டு பிறகு நம்முடைய உடற்சி காரணமாக சொற்ப காலம் வாழ வைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் நாம் நன்றி மறந்துவிடுகின்றோம், இறைவனுடைய எச்சரிக்கைகளை மறந்தோம், பின்னர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுகின்றோமே, அவ்விதமாக அல்ல. ஒரு காலத்தவணை வரையில் அவன் தான் அழித்ததை அவன் நீக்கிவிடுவதில்லை. அந்த காலத்தவணை உங்களுக்காக முடியும் தருவாயில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்றான், என்ன நிகழுமோ என்று. சில அடையாளங்களை கொண்டு, நோயினுடைய அடையாளங்களை கொண்டோ அல்லது வறுமையினுடைய அடையாளங்கள் கொண்டோ அல்லது உங்களுடைய தொழில்களில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அடையாளங்களை கொண்டோ, எங்கோ ஒரு இடத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை மாறிப்போகிறதை கொண்டோ, ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான ஒரு மனக்கலக்கத்தை அடையாளமாக ஏற்படுத்துகின்றான். எப்பொழுது என்னுடைய மனதின் அமைதி தவறுகின்றதோ, யாரையோ பற்றி சில இடையூறுகள் இருக்கின்றன, என் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் உறவுகள் சரியில்லை, எல்லாம் ஒத்துழைப்பு வந்து சச்சரவுகளோடு இருக்காங்க, மன சுமைகளோடு இருக்காங்க, இந்த விஷயங்கள் ஆரம்பமாகும் பொழுது இங்கு அமைதி கிடைக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரங்கள் நன்றாக இருக்கின்றன, உங்களுடைய வருமானம் நன்றாக இருக்கின்றது, உங்களுடைய தொழில்கள் நன்றாக இருக்கின்றன, உங்களுடைய விஷயமாக எந்த விதமான உலகத்தின் அடிப்படையில் பொருள் சம்பந்தமாக அவ்வளவும் இருக்கின்றன, வாழ்க்கை வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றன, ஆனால் மனம் சரியில்லை. இந்த பொருள்களை கொண்டு அந்த மனதை நாம் சீராக்கிக் கொள்ள முயற்சியும் செய்ய முடியாது, வழியும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை நினைவு கூற வேண்டும். இது உருவாகி கொண்டிருக்கின்றது வானங்களிலும் பூமியிலும், உங்களுடைய காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய தனித்தனி உலகமும் மாற்றமாகி கொண்டிருக்கின்றன, இது சரியில்லை. நீங்கள் இங்கு ஒரு விருப்பத்தை வைக்க அவ்வளவும் சீராக வேண்டும். அவற்றின் மீது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இறைவனுக்கு உள்ளச்சத்தோடு இருப்பீர்கள் ஆனால் உங்கள் கைகளில் இனி இல்லை என்பதை முதலில் அறிய வேண்டும். நீங்கள் தூய்மை அறிவதற்காக வரக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது இங்கு ஒரு சிறிய மாற்றம் ஏற்படும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்காக உருவாகக்கூடிய அந்த இயற்கையின் சூழல் மாற்றமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை இங்கு அமைதி குறைவது அறிவிக்கின்றது தெளிவாக. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூற வேண்டாம். சம்பந்தம் ஏற்பட்டு உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு அவ்வளவு இயற்கையும் உங்களுக்கு விரோதமாக சூழ்ந்து இருக்கும் பொழுது தான் நீங்கள் கூறிய நேரம் சரியில்லை என்று. வானங்களும் பூமியும் இணைந்தது, இரவும் பகலும் இணைந்தது, உங்களுடைய காலம் நேரமும் காலமும் மாறி வரும், நேரம் சரியில்லை, காலம் மாறும். இவற்றை நாம் உறுதியாக இன்று மேற்கொள்ள வேண்டும். நான் என்ற அந்த வார்த்தையை நீக்கிவிடுங்கள். இறைவனோடு நான் இருக்கின்றேன், இருக்க வேண்டும். அவனுடைய நினைவாற்றலில் நான் வாழ வேண்டும். அவனுடைய நினைவில் நான் வாடும் பொழுது அவனுடைய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்படுகின்றது. என்னுடைய ஒரு விருப்பம் என்னுடைய ஆட்சி அதிகாரமாக வானங்களிலும் பூமியிலும் இவற்றை சூழ்ந்திருக்கிற இயற்கையின் சூழ்நிலைகளிலும் எனக்கான உலகத்தில் அமைகின்றது. வீணுக்காக அந்த மனம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்று எண்ணிட வேண்டாம். அழகான சோதனையாக படைக்கப்பட்டிருக்கின்றன, மிக அழகான சோதனையாக படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கையை உங்களுக்கு நெருக்கமான பிரியமான வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ளுங்கள். நன்மை என்பது இங்கிருக்கின்றது. நீங்கள் கற்றுக்கொண்ட அறிவை கொண்டும் படிப்பை கொண்டும் மனித சமுதாயத்தில் வாழ்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பிரிவுகளில் அவர்கள் அறிவாற்றலில் மிஞ்சியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு படிப்பறிவை கொண்டு ஒருவருடைய
தகுதியை நாம் மெச்சிக்கொண்டிருக்கின்றோம், பணம் சம்பாதிப்பதை கொண்டு அவர்களுடைய தகுதியை நாம் மெச்சிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டுமே உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உதவாது, உத்தரவாதம் இருக்காது. சாதாரணமாக எனக்கு பணம் இருக்கின்றது, நான் எனக்கு ஒரு கடினமான நோய் வந்துவிட்டது என்று ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். அதன் காரணமாக நான் என்னுடைய மருத்துவமனைக்கு செல்கின்றேன். அங்கு என்னுடைய வசதிகளை கொண்டு வைத்தியம் பார்க்கப்படுகின்றது. ஆனால் உத்தரவாதம் கேளுங்கள், உத்தரவாதம் தரமாட்டார்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நோய்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. சாதாரண ஜுரம் கொரோனா உத்தரவாதம் கிடையாது. தனியிடம் உத்தரவாதம் இல்லை, சாதாரண ஜுரத்திற்குரிய வழி இல்லை என்று ஆன பிறகுதான் இப்பொழுது கொரோனா என்ற ஒரு காலத்தின் சூழ்நிலையை ஒட்டுமொத்த மக்களுக்கும் இறைவன் ஆக்குகின்றான். அவர்களுடைய நேரம் கணக்கிடப்படுகிறது. ஒரு ஜுரம் என்ற ஒன்று சளி வரும், தும்மலிருக்கும், தொண்டை கலகலப்பு இருக்கும், மூச்சு அடைப்பு இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். இது மனிதன் பிறந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடியது. இதற்கு வைத்தியம் தெரியாத, வக்கில்லாத எந்த ஒவ்வொரு மருத்துவமும் தான் உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதாக கூறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இறைவன் தெளிவாக அறிவித்துவிட்டான், காலத்தின் சூழ்நிலையை இவ்வளோ பிரம்மாண்டமாக மாற்றி இவர்கள் வாயிலே இது பேர் கொரோனா. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தான் இப்பவும், முன்ன சாதாரண சளி ஜலத்துக்கு என்னவோ அவ்வளவு தான் இப்போவும். எப்படி கொரோனா என்று கேள்வி? ஆம், இது தீர்க்க முடியாது. உனக்கு சுகமாக வக்கு இல்லைங்கிறத இறைவன் அறிவிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சூழ்நிலை. இப்போ ஜுரம் வந்தால் கூட கடவுளுடைய பயம் வருது இல்லையா, இதற்காக கொண்டு வந்தது. அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு கொரோனா கிடையாது. இவங்களுடைய அதிகாரத்தின் காரணமாக ஒரு மாஸ்க் போட வேண்டியிருக்குது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதனால் நீங்கள் காக்கப்படுவீங்கன்னு கிடையாது. அவங்களுடைய கேள்விகளுக்கு நாம் இலக்காக வேண்டிய அவசியம் இல்லாதான். மற்றபடி இந்த குரங்கு மாதிரி அதை மாட்டிக்கிட்டு நாம் யாருக்கு போகிறதுக்கு அங்கே பிடிக்கும்? மூக்கு மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு போகிறது இது ஒரு வாழ்க்கை. இவ்வளோ காசு வெளியில் என்ன போயிட்டுருக்குது, இது மூன்று நாள் என்ன இருக்குது? சரி சொல்கிறாங்க போட்டுப்போம். அவ்வளோ இவங்கள்ட்ட நாம் வாக்குவாதமோ தர்க்கமோ தேவையில்லை. அறியில்லாத மக்கள் அவ்வளோதான், அறியாமையிலும் இருக்காங்க, சொந்தமாகவும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மக்களிடமிருந்து பாதுகாத்துக்கள் இறைவனே. இப்போ உங்களுடைய சொந்தமான வாழ்க்கையில் ஒரு காலம் உருவாகி இருக்கிறது. இறைவனிடம் நாம் திரும்பும் பொழுதெல்லாம் நன்மை என்பதற்கான பொருள் தீமைகள் வேண்டாம். என்னுடைய பயம் என்னுடைய நன்மைகளை நீக்கிவிடுகின்றது. சும்மா இருக்கக்கூடிய கைகள் வந்து பயம் தான் நடுங்க ஆரம்பிச்சது, அவ்வளோ பலகீனமாக இருக்கு. என்னுடைய உணர்ச்சிக்கும் என்னுடைய செயல்களுக்கும் நேரடியான தொடர்பை பார்க்க முடியும். எவ்வளவு அமைதியான உணர்வு இருக்கின்றதோ இந்த நடுக்கமெல்லாம் நடுங்கிவிடும். என்னுடைய உயிரோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய உடல் உறுப்புகளில் அங்கு அவயங்களில் குறைவில்லை என்ற உயிரோட்டத்தில் பாதிப்பும் சோர்வும் இருக்கிறது. மனம் எந்த அளவுக்கு அமைதியை மேற்கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு உயிரோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. மனம் அமைதி அடைவது இறைவனுடைய அனுமதி கொண்டு மட்டுமே தான். எனக்கு அமைதி வேண்டும், இறைவனே என்று அழைப்பதை தவிர மனிதனே என்று அழைக்க முடியாது. காரணம், அவன் காரணமாகத்தான் இந்த அமைதி குறைந்திருக்கிறது. நீங்கள் நெருப்பில் வாழ்வதற்கு காரணம் என்று மன உடைச்சின் காரணமாக, மனவேதன் காரணமாக, மனப்புடுக்கத்தில் வாழ்வது மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அக்கிரமத்தின் காரணமாக, நான் மனிதனை நம்பி வாழ்ந்ததன் காரணமாக, என்னுடைய உலகமும் அவனுடைய உலகமும் ஒன்றாகிவிட்டது. இறைவனுடைய உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் காலமும் நேரமும் உண்டு. பொறுமையாளர்களுக்கு இது நற்செய்தி. காலத்தின் மீது பொறுமையாக இருக்கணுமா, அவசரப்படணுமா? இன்றைக்கு ஒரு நோய் வந்திருக்குது, இந்த நோயை பற்றிய ஒரு கெட்ட செய்தி வருது, இது இந்த விதமான நோய், இது தீர்க்க முடியாது, இறுதியாக நீங்கள் மரணிப்பீர்கள்.
இவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே சுகமாகுங்கள்னு ஒரு செய்தி இங்கே இருக்குது. அது யார்கிட்டருந்து வந்திருக்குது? எவன் உங்களுக்கு உயிரோட்டத்தை படைத்தானோ, உயிர் அளித்தானோ, உயிர் அளித்து கொண்டிருக்கின்றானோ, அவனைத் தவிர உயிரளிப்பவன் யார்? டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறுகின்றீர்களே, எப்படி இவ்வளவு அபாண்டமான, இறைவனுக்கு கொஞ்சமும் பொருந்தாது, அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனதிற்கு எந்த விதமான சிந்தனையை கொண்டும் நல்லறிவு ஊட்டாத நிலையில், அந்த மனம் செத்துவிட்ட நிலையில், இனி நாம் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன? உயிரை பற்றி யாருக்கு தெரியும் என்ற ஒரு கேள்விதானே. டாக்டர்கள் உயிரை வைத்து கொண்டிருக்கின்றார்களா? எல்லாம் வழிவிடுங்க, அவசர சிகிச்சை பிறகு டாக்டர் உயிரை காப்பாற்றப்படுறாருன்னு சொல்கிறேன்னே, இது வீண் விளம்பரமா அல்லது உண்மையா? அங்கே போன உடனே நீங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொண்டு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா அவங்களுடைய பதில் எப்படி எழுதி கேட்டால், நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எழுதி கேட்குறோம். உயிரை காப்பாற்றப்படுறாங்கன்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு சைலண்ட் வச்சுக்கிட்டு போகிறீங்க. இறைவனுக்கு இது பொருத்தமாக இருக்குமா? வானங்களும் பூமியும் இனி உங்களுக்கு செவிசாய்க்குமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காலமும் நேரமும் மரணிக்கும் வரையில் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். உங்களுடைய ஒரு சின்ன ஒரு தேவைக்கு கூட அது உதவாது, இரவு பகலாக மாறிவிடும், தூக்கமே கிடையாது. பகலில் இருக்கக்கூடிய அமைதியும் பொறுமையும் நீக்கப்பட்டுவிடும், அடைக்கடிக்கப்படுவோம் இரவும் பகலுமாக. கடைசியில் என்னுடைய மூளையை அழிக்கக்கூடிய தூக்க மாத்திரையை உபயோகப்படுத்தி கொண்டு பைத்தியம் போல தூங்கினா இல்லையா தெரியாமல், மனிதனை நம்பும் பொழுது நாம் நம்மை இழந்து விட்டோம், நாம் மரணித்தவர்கள். அதுவே மேலானது. வாழ்ந்து எலிகட்டைகளோடு நெருப்புகளோடு வாழ்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையை வாழவும் முடியாமல், மரணிக்க முடியாமல், சுகமும் இல்லாமல், வேதனைகளுடைய உச்சக்கட்டத்தில் மனக்குழப்பமும் சேர்ந்து கொண்டு நான் வாழக்கூடிய இந்த நரக வாழ்க்கைக்கு காரணம் மனிதர்கள். இந்த நகரத்தின் வாழ்க்கையில், இந்த நரக வாழ்க்கைக்கு எதிகட்டைகள் மனிதர்கள் தங்களை உங்களுக்கு உயிரோட்டம் அளிப்பவர்கள் என்று கூறும் பொழுது, டாக்டர்கள் நாங்கள் உங்களுக்கு உயிர் கொடுப்போம், பணம் வைத்திருப்பவர்கள் நாங்கள் உங்களுக்கு உணவளிப்போம், வாழ்வளிப்போம், கடன் அளிப்பவர்கள் பேங்க் வட்டிக்காரன், இந்த ரெண்டையும் அழிக்கும் பொழுது இறைவனுடைய அருள் ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக அமையும். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில், நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே எனக்கு நோய் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று இப்பொழுது அறிவீர்கள். டாக்டர்களுடைய அந்த தொழிலை நீக்கிவிட்டார். யாரு யாருக்கும் உயிரிழக்க முடியாது, தவறான வார்த்தைகளை கொண்டு விளம்பரப்படுத்தக்கூடாது என்று உறுதியான கட்டளையிட்டுவிட்டால் எவரும் மருத்துவம் பார்க்க முடியாது. இப்பொழுது பயம் ஏற்படும், ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுறது, தேல் கொட்டினா என்ன பண்ணுறது, பாம்பு கடிச்சா என்ன பண்ணுறது, இப்போது எந்த வைத்தியம் பண்ண முடியாது உங்களுக்குன்னு சொல்லும் பொழுது கடவுளே இந்த நிகழ்ச்சி வேண்டாம் என்று கூறியெல்லாம் கூற மாட்டீர்கள். அந்த உணர்வு இப்பொழுது வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்தனியான அவரவருக்கு உரிய உலகத்தில் காலத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டு, அந்த வானங்களும் பூமியும் எனக்காக இயங்க வேண்டும், என் கட்டளைக்கு இயங்க வேண்டும் என்று இவற்றின் மீது ஆட்சி அதிகாரம் உடையவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உங்களுடைய மூச்சு காற்று உங்களுக்கு அழகாக இருக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலையில் நான் நன்றாக இருக்கின்றேன். ஒருவருக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை, மூக்கு அடைத்துக் கொள்கிறது, இன்னொருவருக்கு ரொம்ப குளிராக இருக்கிறது, ஒருவர் சமாதானமாக சாதாரணமாக இருக்கின்றார் என்றால், ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை, இறைவன்டான முறையை கொண்டு அவர்களுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றப்படுகின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களை நம்புகின்றீர்களோ, யாருக்கெல்லாம் என்னென்ன கேடோ அவ்வளோ கேடு உங்களுக்கும் இருக்குது. உங்களுடைய உலகம் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுவிட்டது. அங்கு உங்களுக்கு தனித்து என்னுடைய உலகத்தில் வாழக்கூடிய விசாலமான வாழ்க்கை நீக்கப்பட்டு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மூலையில் கட்டியிருப்பீர்கள். அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ கேடுகளும் உண்டு. யாரும் ஒருவர் மற்ற உதவி செய்ய முடியாது. ஆனாலும் நீங்கள் ஒருவருக்கு மற்றவர் உதவி செய்வதை போன்று பொய்யான நம்பிக்கையை கொண்டு இதை விட்டால் வேறு என்ன வடுக்கி அப்படின்னு கேளுங்க, கேட்பீங்க. வேறு என்ன வழி இருக்குது தேவை என்று கேட்பீர்களே. அந்த நாளில் நாம் என்னுடைய உலகத்தை மற்றவருடைய உலகத்தோடு இணைத்து விட்டேன். என்னுடைய தனி உலகத்தை நான் எனக்கு முதுகுக்கு பிரதமாக விட்டுவிட்டேன், அலட்சியப்படுத்தி விட்டேன். இப்பொழுதும் எதையும் கூறுகின்றான், எனக்கு அஞ்சுங்கள், உங்களுடைய நோய்களுக்கோ உங்களுடைய உடைமைகளுக்கோ அஞ்சாதீர்கள்.
உங்களுடைய உயிர்களுக்கு உங்களுடைய உடைமைகளுக்கும் அஞ்சாதீர்கள், நீங்கள் மறைப்பவர்கள் தான். இந்த உலக வாழ்க்கை மரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த அதற்குள்ளாக இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சோதனை காலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு சோதனை காலம். உங்களுடைய வானும் இடம் வானங்களும் பூமிக்கும் இடையே வாழ்கின்றீர்கள், இது ஒரு சோதனை காலம். நீங்கள் அமைதியாக வாழ்வதற்காக இறைவனை நம்பி அந்த அமைதியோடு உங்களுடைய மரண்மைகள் வேண்டுவதற்காக உங்களுடைய பொருள்களோ உங்களுடைய உடைமைகளோ உங்களுக்கு உயிருக்கும் அமைதிக்கும் உத்தரவாதம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் உயிரோட்டம் மிக்க அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காகத்தான் சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து கொண்டு நான் பிரம்மாண்டமாக வாழப்போகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். வந்தால் பிறருக்கும் உரியது, வரலன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் வரலன்னா நஷ்டம், வந்தாலும் எனக்கு மட்டும்தான் யாரும் கிடையாது. அவ்வளவும் வைத்துக்கொண்டு உங்களால் வாழ முடியாது என்று என்று கூறுகின்றான். பெரும்பாலும் அமைதியை நாடுங்கள், பலபலப்பான வாழ்க்கை விட்டுவிடுங்கள். அமைதியை கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். உள்ளட்சம் மேற்கொள்ளுங்கள், அது மட்டும்தான் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய பெரும் பாக்கியம் மிக்க அந்த வாழ்க்கையில் வானங்களின் மீது உங்களுக்கு அதிகாரம் வேண்டும். நீங்கள் விரும்பும் பொழுது மழை வேண்டும், விரும்பும் பொழுது உங்களுக்கான சுகமான சூழ்நிலை வேண்டும். என்றென்றும் மறந்தாங்கக்கூடிய இயற்கையினுடைய பிரம்மாண்டம் உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் இறைவனிடமிருந்து ஒரு சுகம் கிடைக்கிறது என்றால், உதாரணமாக அழகான காற்று, அது அவ்வளவு இருக்கும். ஒருவர் நன்மையாக இருக்கும் பொழுது அவருக்காகத்தான் மழை பெய்கின்றது, அவருக்காகத்தான் குளிர்ந்த காற்று, அவருக்காகத்தான் விளைச்சல் செய்வது, அதை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அனுபவிக்கின்றார்கள். அதனை மனிதர்களிடம் விற்பனை செய்கின்றார்கள். கேடு காசு என்று வரும் பொழுது கேடு உருவாகிறது. அருளை அருளாக பாவியுங்கள், அதை பொருளாக பாவித்து அந்த பொருளில் நீங்கள் வாழாதீர்கள். காரணம், உலகத்தினுடைய சுகப்பொருள்களில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று நீங்கள் நம்புவதன் காரணமாக அது அவ்வளவும் நெருப்புக்குரிய வேதனை பொருள்கள். மனிதர்களும் மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளும் காசுக்காக விற்பனை செய்யப்படும். இறைவனுடைய அருளையும் உணவையும் காசுக்காக விற்பனை செய்கின்றார்கள். இந்த பணம் என்ற ஒரு அடிமைத்தனம் நமக்கு வந்துவிட்ட பிறகு இறைவனுடைய உள்ளட்சம் போய்விடும். காரணம், நீங்கள் போதையில் ஆகின்றீர்கள். உங்களுடைய பணத்தை கொண்டு பெருமை என்ற அந்த போதையில் ஆகின்றீர்கள். அந்த பெருமையில் நான் மற்றவர்களுக்கு கேடுகளை நாடுவேன். அவன் நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, காரணம் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு பிடிக்குது. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அப்போ தான் நாலு பேர் என்ன மதிப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் நாலு பேரை மிதிக்கணும். மிதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை கீழாகணும். இந்த நாலு பேரும் மிதிப்பட்ட நாலு பேரும் உங்களை பெருமையாக பார்க்கணும். அவர்களுக்கும் இறைவன் இருக்கின்றான். அவர்கள் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அது இறைவனுடைய பெரும் மாபெரும் பாக்கியம். அவர்களை நீங்கள் கீழாக்கி அவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவன் செய்து யாரையும் புகழ மாட்டார்கள். உங்களுக்கு அடிமைப்பட்டவர்களை தவிர யார் தங்களை துன்ப காலத்திலும் மனிதர்களை நாடி செல்ல மாட்டார்களோ, மனிதர்களிடம் உதவி இருக்கிறது என்று நம்ப மாட்டார்களோ, மிகப்பெரும் அந்தஸ்தில் அவர்களுடைய காலம் மாறும் பொழுது அவர்கள் உயர்ந்து நிற்பார்களே, அந்த ஒரு வாழ்க்கைக்காக அவர்களை தயார் செய்கின்றான். அந்த நாளில் அவர்கள் மற்றவர்களின் மீது பெருமைப்பட மாட்டார்கள், பணிவோடு வாழ்வார்கள். உங்களுக்கான காலத்தவணை கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கான காலத்தவணை எதற்கென்றால், அந்த காலத்தவணை முடிந்து உங்களுக்கான காலம் உங்களுக்காக மாறும் பொழுது நீங்கள் பெருமை கொண்டுவிடக்கூடாது என்பதற்காக. அந்த காலத்தவணை துன்பகாலமாகவே நிற்கின்றது. ஏன் எனக்கு காலம் சீக்கிரம் மாற மாட்டேங்கிறது உங்களுக்கு அடிப்படை. உங்கள் வீணுக்காக இந்த சோதனை கொடுக்கப்படவில்லை. இன்னும் உங்களுடைய கெட்ட குணம் மாறல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் என்னை மறப்பீர்கள். பிறகு எல்லா புகழும் உங்களுக்கே என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை வந்துவிடும். மற்ற மனிதர்கள் மீது இந்த உலகத்தினுடைய பொருள்களை கொண்டும் நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் புரிய ஆரம்பிப்பீர்கள். அது மனித சமுதாயத்துக்கு கேடாக அமையும். ஆகவே நல்லோர்களை நிச்சயமாக இறைவன் புடம்போட்டு தேர்ந்தெடுக்கின்றான். அவர்களுக்கு உரியதை தீர்மானித்து விட்டான்.
அவர்களுடைய பெருமையின் காலமெல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய காலம் சிறந்தவகை கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தினுடைய வேகம் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் ஏழு ஜென்மங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். உங்களை நான் கைப்பற்றி கொண்டாலும் யாருக்காக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்கின்றீர்கள். மனைவி கணவனுக்கிடையே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குழந்தைகள் அவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கின்றன. அவங்களுக்காகத்தான் வாழ்கிறேங்கிற அந்த ஒரு உணர்வை கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கைப்பற்றப்பட்ட பின்னர் உங்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையிலேயே பொறுமையையும் அமைதியையும் மேற்கொண்டுக்கூடிய நிலையில் கைப்பற்றப்படும் பொழுது நீங்கள் சேமித்த ஒவ்வொன்றுமே இந்த குழந்தைகளுக்கு காரணம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு பெருமை போகலை, ஆனால் பொறுமையும் அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொண்டிருந்த காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். உங்களை தன் கட்டுப்பாட்டை விடுவிச்சு வரலை. நீங்கள் கட்டுப்பாட்டை விடுவிச்சுட்டா நம்ம சொந்தமாக வாழாமல் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இறைவனை அனுகிரகத்தை கொண்டு தான் வாழணும். யாருக்கு அந்த பொறுமையும் தன்னுடைய சுய கட்டுப்பாடும்? இறைவனுக்கு மட்டுமே நான் அடிபணிந்தவனாக, பெருமை கொள்ளாதவனாக, பொறாமை கொள்ளாதவனாகவும், மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு தேவையும் இல்லாதவனாகவும் நான் வாழ வேண்டும் விரும்புகின்றேனோ அப்பொழுது நியாயமான வாழ்க்கையை விரும்புங்கள். அந்த நியாயமான வாழ்க்கையை நீங்கள் விரும்பிவிட்டது உறுதிப்பட்டுமானால் இறைவனிடம் இந்த உலகத்தினுடைய பொருள் அனைத்தையுமே நீங்கள் சொந்தம் கொண்டிருந்தாலும் பெருமை தீண்டாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சமமாக்குகின்றேன். யார் அந்த பக்கத்தில் வரவில்லையோ, இவர்களின் நன்மைகள் அவ்வளவும் யாருக்காக வாழ்ந்தார்களோ அந்த சந்ததிகளுக்கு பதவியிருக்கின்றது, ஏழு ஜென்மங்களுக்கு பதவியிருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியாகம் என்ன தியாகம்? பெருமை கொண்டு அடையாமல் ஒரு அடக்கத்தோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பெரிய தியாகம். அப்படி என்றாலும் அந்த தியாகத்தை மேற்கொள்ளுங்கள். நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி வாழாதீங்க. யாருக்கும் தெரியாத வாழ்க்கையானால் நாலு பேருக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நேரம் காலம் நிறைவேறும் பொழுது அவ்வளோ பேருக்கும் அது ஒரு சுகமான காற்று அடிக்கும் பொழுது எவ்வளோ அழகான காற்று என்று நாம் எண்ணுகின்றோம். சுகமான காற்றாக இருக்கிறது என்று அந்த சுகமான காற்று செய்திகளும் இருக்கின்றன. நீங்கள் எவற்றையெல்லாம் வாழ்ந்தீர்களோ அந்த செய்திகள் அங்கே அடங்கியிருக்கின்றன. இந்த மாதிரியான வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் தங்களுடைய சிந்தனைகள் ஆகும் பொழுது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அதே ஞானங்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்படும். அந்த சுகமான தூய்மையான காற்று அவர்களுக்கு மழையை கொண்டு வரக்கூடிய அந்த உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய காற்று அவர்கள் மீது வீசும் பொழுது வெறும் வெற்று ஜலமாக அனுபவித்துட்டு செல்ல மாட்டார்கள். ஒரு சிந்தனையை இறைவன் அவர்களுக்கு தூண்டிவிட்டு அந்த காற்று மறையும். இறைவன் அனுமதியை கொண்டு பொறுமையாளர்களுக்கும் யார் தங்களுடைய சந்ததிகளை பற்றி அச்சம் கொண்டிருக்கின்றார்களோ, இறைவனை தவிர கதிகளை என்றவனை ஒப்படைக்கின்றார்களோ அந்த உள்ளட்சத்தின் காரணமாக அவர்களுக்கு இறைவன் அமைதியை கொடுக்கின்றான், அழகான பொறுமையை கொடுக்கின்றான். இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் எனக்கு தேவையே கிடையாது என்ற அளவுக்கு வர வேண்டும். எவ்வளோ மாட மாளிகைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பல்கொண்டு இருந்தாலும் சரி, ஃபோன் உதவிப்படக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணம் வரும். தங்கங்களும் வைடூரியங்களும் வைரங்களும் இருந்தாலும் அவை என்னுடைய கால் மீதி கார்பெட்டாக இருக்கணும், தலைக்கு ஏறக்கூடாது. அந்த அளவுக்கு துச்சமாக மதிக்கணும் அந்த உணர்வு வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் தவிர இந்த பேச்சு வராது. அந்த உணர்வு இருந்தால் தவிர உங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இந்த பேச்சுக்கு இருக்காது. பணத்தின் மீது நடக்க வேண்டும் என்று விரும்புங்கள். கால்களுக்கு கீழே அது அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். கொட்டி கிடக்கும் பெருமையை நீக்கிவிடுங்கள். இந்த பணம் உங்களுக்கு உயிர் என்று எண்ணாதீர்கள். இந்த பணம் உங்களுக்கு ஒரு மதிப்பு மதி என்று எண்ணாதீர்கள், கண்ணியம் என்று எண்ணாதீர்கள். அதன் கால்கள் செருப்புக்கு கீழே இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அதன் காரணமாகத்தான் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் முடிந்த பிறகு இந்த பாதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஒரு காணிக்கை அளிக்கின்றீர்கள் என்னிடம் வந்து அது பாதைக்கான காணிக்கை. அதனை நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு நன்மையானது. நான் உட்கார்ந்து அதை இறைவனுக்கு பயபக்தியோடு ஏற்றுக்கொள்வதும் எனக்கு நன்மையானது, சமுதாயத்திற்கு நன்மையானது. இதை கொண்டு வாழ்வதற்கு நிச்சயமாக இல்லை. எந்த அளவுக்கு பணத்தை நிச்சயமாக மதிக்கின்றீர்கள் என்பதனுடைய பொருள் இதற்காக கோடி கோடியாக கொட்டு கொடுத்தாலும் சரி இதற்கு சமமாக ஆகாது என்பது.
உலகத்தையே தங்கமாக ஆக்கி நீங்கள் சொந்தம் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த நாளின் மீட்சிக்காக அவ்வளவையும் கொடுத்துட விரும்புவீர்களே, அப்படிப்பட்ட துச்சகனம் இந்த பணத்திற்கு இருக்கின்றது. பாதை கிடைக்கப்பட்டதன் காரணமாக காணிக்கையாக நான் இதை கொடுக்கின்றேன்னு அது என்னை வாழ வைக்கும். இந்த பணத்திற்கு உயிர் கொடுக்கும். அந்த உயிரோட்டின் காரணமாக இந்த பணம் அசைய ஆரம்பிக்கும். எந்த தேங்கிக் கிடக்காமல் மற்றவர்களுக்கும் அசைய ஆரம்பிக்கும். பணத்திற்கு அசைவு வேண்டும். சேர்த்து வைத்தால் செத்த பிணம் எப்பொழுது அசைகளை மற்ற கொடுக்கின்றோமோ அங்கு உயிரோட்டம் பெறுகின்றது. அந்த பணம் உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளுக்காக செலவாகும், காணிக்கையாக கொடுக்கும் பொழுது. ஆக பணத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். பணத்திற்கு உயிர் வேண்டும். சேர்த்து வைத்தால் அசையாமல் சேர்த்து வைத்தால் செத்த பிணம், அசையும் பொழுது உயிர். உங்களுக்கான நன்மைகளுக்காகவும் சமுதாயத்திற்கான நன்மைகளுக்காகவும் அது செலவாகும். பணம் உங்களுடைய வாழ்க்கை கிடையாது, பணம் உங்களுடைய தரித்திரம். இறைவனை பயப்படுவது உங்களுடைய வாழ்க்கை. வானங்களையும் பூமியையும் கொட்டி கொடுத்த பிறகு இந்த பணத்தை கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களையும் நாம் சுகப்பொருள்களை வைத்துக்கொண்டு, அதுவும் உங்களுக்கு உயிரளிக்காது அப்படிப்பட்ட பொருள்களை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவம் அவ்வளவு பொருள்களும் இருக்கின்றது, அவ்வளவு உபகரணங்களும் இருக்கின்றன, அவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட்களும் இருக்கின்றார்கள். உங்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கிவிடுவார்கள், உயிரை கொடுப்பார்களா? கிடையாது. நம்பிக்கை கொள்ள வேண்டும். உயிர் யார் கையிலும் இந்த இறைவன் கையில் இருக்கிறது. உள்ளட்சியம் கொள்ளுங்கள், என் இறைவனை உயிரோட்டத்தோடு உங்களை வாழ்வை. உயிரோட்டத்தோடு வாடும்பொழுது எந்த குறையையும் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீர்கள். ஜனங்களாக வாடும்பொழுது எல்லா விதமான நோய்களும் பற்றும். உயிரோடு இருக்கும்பொழுது உங்களுக்கு கிருமிகள் புழுப்பூச்சிகள் உருவாகுமா? செத்த பணமாயிட்டதுக்கப்புறம் புழுப்பூச்சிகள் உருவாகும். இன்றைக்கு எனக்கு வைரஸோ புழுப்பூச்சிக்களோ கிருமிகளோ தொற்றுமானால், நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருந்தால் இது தொற்றுமா? உயிரோட்டம் இங்கிருந்து ஆரம்பமாகின்றது. பணத்தை கொண்டும் உங்களுடைய தொழில்களை கொண்டும் உங்களுடைய பேச்சு மூச்சுக்களை கொண்டும் கிடையாது. இறைவனுக்கு அஞ்சுங்கள், எந்த கிருமியும் கிடையாது. செத்த பிணத்தின் உடலில் தான் கிருமிகள் பற்றும். வேண்டாம் என்று அஞ்சுங்கள். பயபக்தியோடு வாடுங்கள். பயபக்தியோடு வாடும் பொழுது என்னால் எந்த கேள்வி நிகழ்ந்துவிடக்கூடாதே என்ற என் அறிவுக்கு பயந்து நான் பொறுமையையும் அமைதியையும் பாதுகாக்கின்றேன். உள்ளட்சம் உடையவர்களுக்கே தவிர பொறுமையோடு வாழ்வது மிகப்பெரும் பாலமாக இருக்கும். இந்த வகையிலான வாழ்க்கையில் நாம் வழிந்துவிடக்கூடாது. பொறுமைக்கு நிகரான பெரும் பொக்கிஷம் இல்லை. பொறுமைக்கு நிகரான பெரும் பொக்கிஷம் கிடையாது. பெருமைக்கு நிகரான பேரழிவும் கிடையாது. பொருள்களை கொண்டு உங்களுடைய தகுதிகளை நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ண வேண்டாம். உள்ளட்சம் கொள்ளுங்கள். தகுதியால் மிகவும் கீழானவர்கள், கேவலமானவர்கள், பொருளை வைத்துக் கொண்டு தங்களுடைய தகுதிகளை தங்களுக்கு தாங்களே புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். புகழப்பட வேண்டும் என்று விரும்புவது இன்னும் கேடு. பொருள்களின் காரணமாக இன்று நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைகின்றது. என்னுடைய காலமும் என்னுடைய நேரமும் நிச்சயமாக சமீபித்து விட்டன. இறைவனுடைய வாக்கு உண்மையை கொண்டு உறுதியாக இருக்கின்றது. அத்தியாயம் 2:45. அத்தியாயம் 2:45. மேலும் எடுத்துக்கிட்டே மேலும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இருக்கிற பொறுமை பத்தாது. இன்னும் அதிகமாக பொறுமையை கேளுங்கள். இதை வேண்டாம், நான் பொறுமையோடு இருக்கிறேன். நீங்கள் பொறுமையோடு இல்லை. இதை கொடுத்த பொறுமையை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அது தீர்வதற்கு முன்பாகவே பொறுமையை அதிகப்படுத்தி கேளுங்கள். ஓரளவுக்கு பொறுமையாக இருக்கிறேன், இன்னும் அதிகமாக பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணமே வராது. நான் பொறுமையாக இருக்கணும்னு எண்ணமே வராது. அது என்னுடைய இயற்கையாக மாறிச்சு. செயற்கையாக நீங்கள் பொறுமையை எப்பொழுது மேற்கொள்ளுங்கள், அது இயற்கையாக மாறும். எப்பொழுது அந்த பொறுமை இயற்கையாக மாறுகின்றதோ இந்த உலக வாழ்க்கையில் தங்கு தடையில்லாத வாழ்க்கை, சேதாரங்கள் இல்லாத வாழ்க்கை, அது சுகமான வாழ்க்கை. பொறுமையின் காரணமாக நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். பூமியை ஆள்வார்கள், பொறுத்தால் பூமி ஆள்வார். அவ்வளவுமாக இல்லை, வானங்களையும் பூமியின் மீது அவர்களுடைய ஆச்சரியம். வானம் இல்லாமல் பூமி கிடையாது.
பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்ற அந்த வார்த்தை தவறானது. அதற்கு மேலாக வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை, பொறுத்தால் அகிலங்களின் மீது ஆட்சி புரிபவர்கள். இறைவன் இந்த அகிலங்களை உங்களை வாழ்விக்கிறதாக படைத்தான். இறைவனோடு நீங்கள் தஞ்சமடைங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி இறைவன். பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன். உங்களுடைய பொறுமையும் நானும் ஒன்றிணைகின்றேன். இப்பொழுது நாம் என்ற வார்த்தையில் நாம் வாழ்கின்றோம் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்வோமே, உங்களுக்கான வாழ்க்கையை அமைப்போமே என்று இவன் கேட்கின்றான். ஆனால் நான் என்று பிறந்து கொள்ளும் பொழுது இறைவனை நீக்கிவிடுகின்றோம். அங்கு நமக்கான கேடுகள் ஆரம்பமாகின்றன. பணிவுடையவர்களாக என் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், நான் வாழவில்லை என்பதன் மீது நீங்கள் பணிவுடையவர்களாக இருங்கள். எப்பொழுது கோபம் வருகின்றதோ இறைவனை விலக்கிவிட்டு நான் என்ற நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், கோபம் கூடாது. என்னுடைய நிலைமை முடிந்துவிட்டதோ என்று நான் நினைக்கும் பொழுது அவிதமாக அல்ல, இறைவன் உங்களோடு இருக்கின்றான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உங்களுடைய முடிவை நீங்கள் இன்று தீர்மானிக்காதீர்கள். முடிவும் நாளையும் காலமும் நேரமும் இறைவனிடம் இருக்கிறது. முடிவை நீங்கள் தேடுவது அபாண்டமான ஒரு போக்கு. இறைவனை முற்றிலுமாக நிராகரிக்கின்றீர்கள். எனக்கு முடிவு இப்படித்தான் என்று நிச்சயமாக அந்த நேரம் இறைவனுடையது, உங்களுடையது கிடையாது. அவ்விதமாக நீங்கள் தீர்மானித்து இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நாளைய வரையில் இப்படித்தான் முடியும் என்று இருக்கும்பொழுது அவ்வளவு கஷ்டங்களையும் இன்றே கொண்டு வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் அழகிவிடாதீர்கள். அந்த நாள் முடியும் வரையில் இவ்வளவு நாள் கஷ்டங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவும் ஒன்று சேர்த்து என்று துன்பமான வேதனைகள் தாங்க முடியாத வேதனைகள் ஆகிவிடுகின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டிய அந்த நேரம் வரும்வரையில் வாழ்ந்து தீர வேண்டும். உங்களுடைய அறிவு என்ற சாக்கடையை ஒருபோதும் நம்பாதீர்கள். அறிவிப்பை நம்புங்கள். உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அறிவிப்பு, இறைவனுடைய அறிவிப்பு. கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனக்கு உள்ளட்சியம் மேற்கொள்ளுங்கள். எனக்கு உள்ளட்சியம் இருந்தால் தவிர நீங்கள் நன்மையை அடைய முடியாது, பொறுமையை அடைய முடியாது, பெரும் பாக்கியத்தை அடைய முடியாது. நான் உங்களோடு இருக்கின்றேனே, என்னை தவறவிட்டு விடுவீர்கள், என்னை நீங்கள் புறக்கணித்தவர்களாக வாழ்வீர்கள் என்ற போதிலும் நான் உங்கள் மீது பொறுமையாளன். இன்னைக்கு கூட, இப்போ கூட அந்த உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்கின்றானே, அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்கள். காலம் உங்களுக்கு ஏதுவாக மாறி இருக்கின்றது. காலத்தின் மீது நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் இறைவன் மீது ஆணையாக. மனிதன் என்பவன் சாதாரணவன் என்று சோசியல் அனிமல்னு சொல்கிறாங்க. இந்த மிருக ஜாதிகள் அப்படித்தான் பேசும். அதே மாதிரி பீஸ்ட் உங்களை பார்த்து இஸ் ஏ பீஸ்ட்லி ஹியூமன் சொல்லணும், இது சோசியல் அனிமல்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கீழான கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் மனிதனை நம்பி அறிவை நம்பி வாழ்வதன் காரணமாக இனி அறிவிப்பை நம்புங்கள், அறிவை நம்பாதீர்கள், உயர்ந்து விளங்குங்கள். மேலும் பொறுமையை கொண்டும் இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவன் உங்களை வழிநடத்துகின்றான். நற்செயல்களாக இருக்கின்றன. நற்செயல்கள் நாளைக்கு நான் சம்பாதிப்பதை பற்றிய அந்த நற்செய்தியை இன்று உங்களுக்கு அறிவித்து அமைதியை கொடுக்கின்றான். உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவு பேருக்கும் நன்மையானதாயிற்று. அமைதி இருக்கும் பொழுது, பொறுமை இருக்கும் பொழுது மிக அழகான காரியங்களை நீங்கள் உங்களுக்காக சித்தப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய விளைச்சல்களை நீங்கள் கண்குளிர்ச்சியை நீங்கள் இன்று அடைய முடியாது. ஆனாலும் இறைவன் நன்மையை வாக்களிக்கின்றான். அந்த அமைதியை கொண்டு வாழ்கள். உதவி தேடுங்கள், பொறுமையை கொடுவனே என்று உதவி தேடுங்கள் இறைவனிடம். இது உள்ளட்சமுடையிருக்கும். அவன் ஒருவனத்தவரை கதியிட்டேன் ஆகக்கூடிய அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் இந்த பொறுமை உங்களுக்கு பெரும்பாலமாக இருக்கும். ஏன்னா பெருமை தாங்காது. அதை காட்டியே ஆகணும், நாலு பேர் ஏசியே ஆகணும், நாலு பேர் எனக்கு கீழே மிதிச்சே ஆகணும், அப்போ தான் எனக்கு ஒரு கெத்து இருக்குது, வாழ்க்கை இருக்குது, அதுக்கு பணமும் சம்பாதிக்கணும், யாரை கேட்டாலும் சரி எனக்கு பணம் தான் முக்கியங்கிற அந்த அடிச்சாட்டியத்தின் ஆணவத்தின் பக்கம் உங்களை அழைத்து செல்லக்கூடிய கெட்ட சக்தியினும் சார்ந்து விடுவீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு உலகமும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரே உலகமாகிவிடும். எவ்வளவு பரந்த உலகத்தில் தனித்தனியான உலகமாக உங்களுக்காக அமைத்து காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொருவருக்கும் தீர்மானித்து உங்களுக்காக ஒரு பரந்த உலகத்தில் வாழ வைக்கும் பொழுது மற்றவர்களை நம்பும் பொழுது இரண்டு உலகம் ஒன்றாகி விடுகின்றது. எவ்வளவு நெருக்கடியாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே மாதிரி தான் வாழும் சொல்லும்பொழுது அவ்வளோ பேருடைய உலகமும் தனித்தன் உலகமும் விசாலமாக நிர்மிக்கப்பட்டுவிட்டு எல்லோரும் ஒரே உலகத்தில் அவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகப்பட்டு பெரும் தொந்தரவுகளுக்கும் மின்னல்களுக்கும் ஒருவர் மற்றவரை அழித்து கொண்டு வாழ்வதை தீர வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதன் அடுத்த மனிதன் நம்பிவிட்டார், பரந்த உலகம் சுருங்கிவிட்டது. தனித்தனியே வாழ்ந்து பழகுங்கள். உள்ளட்சத்தோடும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கை என்று வானங்களின் மீதும் பூமியின் மீதும் அரசதிகாரம் பெற்ற அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக இதனுடைய வாக்கு உண்மையானது. காலமும் நேரமும் நெருக்கமாகிவிட்டது. இதனுடைய தீர்ப்பும் நெருங்கிவிட்டது. கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம்.